பைபாஸ் படத்தை பார்த்து டாக்டர் ரமேஷ் அவர்கள் ராஜீவ் கொலை வழக்கில் ஃபோரன்சிக் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய தடையியல் தவறுகளை கணக்கில் எடுத்து ஊடகமாக ஒரு படம் பண்ணியிருக்கிறார். டாக்டர் ரமேஷ் எடுத்துக்காட்டுகிற தடயவியல் சான்றுகளிலே உள்ள பிழைகளுக்கு காவல்துறையோ வேறு விசாரணை அதிகாரிகளோ விசாரணை மன்றமோ எந்த விதமான சமாதானத்தையும் சொல்ல முடியாது. சுண்ணத்து செய்யப்பட்ட ஒருவருடைய உடலை அதுவும் எரித்திருக்கிறார்கள், புதைக்க கூட இல்லை, இஸ்லாமியராக எரித்திருக்கிறார்கள். இந்த தவறு தான் இதில் நடந்த பெரிய தவறு. இந்த தவறு தான் பல சந்தேகங்களுக்கு நம்ம இட்டு போகிறது, ஒட்டுமொத்த சந்தேகங்களுக்கு இட்டு போகிறது. எனது ஒரு அந்த ஏழு பேர் விடுதலையை பற்றி இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோமே, இந்த ஏழு பேரும் அப்பாவிகள், இவர்கள் அல்ல குற்றவாளிகள் என்ற எண்ணம் இந்த படத்தை பார்க்கிற போது உறுதிப்படுகிறது. படம் ஒரு கலைப்படம் போல வந்திருக்கு. 1.5 மணி நேரம் இந்த படத்தை பார்த்தது ஒரு நேர்த்தியான அனுபவம். சிரிக்கு உறுத்தல் இல்லாத பின்னணி இசை, போரடிக்காத இயல்பான வசனங்கள், பொன்சந்திரனுடைய இயல்பான நடிப்பு, இவையெல்லாம் 1.5 மணி நேரம் போனதே தெரியவில்லை. நெருடலான அம்சங்கள் ஏதேனும் குறிப்பிடுவதாக இருந்தால், டாக்டர் ரமேஷ் அவர்களுடைய உரையாடலில் ஆங்கில சொற்களும் ஆங்கில வாக்கியங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தன. அது ஆங்கிலம் அறியாதவர்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் பார்த்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமான அனுபவம். தமிழிலே இப்படியும் படம் பண்ண முடியுமா என்று வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஒருங்கே தந்த அனுபவமாக இது இருந்தது.